Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது, லைக் நர்சஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ முதல்ல வந்து இப்போ சவுதி அரேபியா அப்படின்னாலே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஈவன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே வந்து கவர்மெண்ட் எய்டடுக்கு கீழே, லைக் இப்போ கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். செப்பரேட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் இப்போ நீங்கள் பொதுவாக இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, லைக் எய்ம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். லைக் பிஹெச்சி அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரூரல் ஏரியாலேயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிட்டி ஏரியாலேயும் இருக்குது. நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எம்ஓஹெச் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எம்ஓஹெச் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்னு அர்த்தம், எம்ஓடி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு அர்த்தம். ஸோ இதை தவிர்த்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா எம்ஓஹெச் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் இதுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக வந்து சேலரி தான். ஸோ நம்ம ஏன் இந்த மற்ற நம்மளோட நாட்டிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக நம்மளோட பே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்தியாவை விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ண வரோம். ஸோ அதனால் வந்து பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து இப்போ வந்து இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4110. ஸோ 4110 இதுதான் வந்து நம்மளோட பேசிக் பே. இது கூட இப்போ நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுவீங்க. பொதுவாகவே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிப்பீங்க. ஆனால் கரண்ட்டாக இப்போ வந்து 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் அர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 1 இயர்க்கு 290 ரியால்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 290 ரியால்ஸ், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ப்ளஸ் 290. ஸோ இப்போ 4110 ப்ளஸ் 290 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 4700 ரியால். ஸோ இது வந்து உங்களோட பேசிக் சேலரியாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ், லைக் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது இப்போ சிக் ஆகிட்டீங்க அப்படின்னா ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா அட்மிட் ஆகிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே இன்சூரன்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அது பே பண்ணுறதுலாம் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஜாபை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, லைக் நீங்கள் வந்து அப்ராட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு குட் ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அந்த கண்ட்ரிக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் ரெஸ்யூம் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிக்குமே பொதுவானது தான். ஸோ அதனால் ரெஸ்யூம் வந்து காமனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நிறைய பேர் இப்போ நர்சிங் படிச்சிருக்கிறாங்க, ஸோ நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கவும் மாட்டேங்குது. அதனால் உங்களோட ரெஸ்யூம் வந்து கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவுக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ அதை சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம டேட் ஆஃப்ல பண்ணியிருக்கணும், எக்ஸாம் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப்ல எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, லைக் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஃப்ளோ எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்து இந்தியாவிலே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது
இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிங்க. லைக் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து சவுதி அரேபியாவில் ஏதாவது வேகன்சி இருந்தது அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவிலே கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்சி இருக்குது, ஸோ அந்த ஏஜென்சியில் வந்து வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதுக்கெலாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத போடுறாங்க. எக்ஸாம்பிள் ஓவர்சீஸ் manpower.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது லைக் நர்சஸ் வேகன்சி இருக்குதா, லைக் டாக்டர்ஸ், அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட், அதுக்கப்புறமா ஃபார்மசி, இந்த மாதிரி எல்லா வேகன்சியுமே வந்து அதில் போடுவாங்க, லைக் இன்ஜினியர்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அவங்க மூலமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு 50,000 எல்லாமே முடிஞ்சிற மாதிரி அவங்களே எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தவிர்த்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லாமல் ப்ரைவேட்டுக்கு கீழே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜென்சி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இப்போ எம்ஓஹெச்சுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்காகவே இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மோர் தென் 3 lakhs அந்த மாதிரி எல்லாம் பே பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 6 months மேலே ஆகிடும். அதனால் வந்து கவனமாக உங்களோட ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்கள். பர்சனலாக நான் எந்த ஏஜென்சியுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபினான்ஷியல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஏஜென்சியை வந்து நீங்கள் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு நர்சிங்க்கு நீங்கள் ஜாபுக்கு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஏஜென்சி வரும். ஸோ அவங்களுக்கெலாம் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அவங்களுக்குன்னு பர்சனலாக வெப்சைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு ரிவ்யூஸ்லாம் படிங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த ஏஜென்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி எல்லாமே விசாரிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. லைக் இப்போ டேட் ஆஃப்லோ அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே உங்களோட ஓனில் பண்ணி முடிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் அப்கமிங்கில் எப்படி டேட்டா ஃப்ளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெரிய இம்பேக்ட் தரும். அதனால் வந்து எந்த விஷயம் பண்ணாலுமே கவனமாக பண்ணுங்கள். ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட கேளுங்க, விஷயங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லதே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அண்டு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஏஜென்சியோட கனெக்ஷன் வந்து இந்தியாவிலே ஸ்டாப் ஆகிறதா, இல்லைனா இங்கே வந்து ஒரு ஏஜென்சிக்கு கீழே உங்களை அனுப்புகிறாங்களா, இங்கே வந்து 2 years கீழே ஏஜென்சிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற எல்லா விவரமுமே தெளிவாக ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் தெரியாமலே இங்கே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் இன்னொரு ஏஜென்சிக்கு கீழே இருப்பீங்க. ஸோ அதனால் தெளிவாக கவனமாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பயப்படாமல் எல்லா இடத்துலையுமே வந்து பேசுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பேசினா மட்டும்தான் விஷயங்களை வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் கேட்க கேட்க தான் நமக்கு தெரியும். அதனால் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அவங்க கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பில் எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. ஒரு கரெக்டாகவே இருந்தாலும் அதை பற்றின கொஸ்டின்ஸ் எழுப்புங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டட்டா, பை பை.